சமூகத்தின் சாளரங்களில் பரவி கிடக்கும் சாதியம் தன் இனமான ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாது குரல் கொடுக்கும் இவர் போல் இனி வருமா? திருமா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை தந்திருக்கிற திரையுலகின் மூத்த இயக்குனர், சிறந்த தமிழ் பற்றாளர் ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர்களே, கலைஞர்களே, படைப்பாளர்களே, தம்பி தரணி ராஜேந்திரன் உள்ளிட்ட இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தோழர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் விடைபெற வேண்டிய ஒரு நெருக்கடி, அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிட்டியது. தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியவராக, இளம் வயதில் யாரும் எண்ணி பார்க்க இயலாத ஒரு பிரச்சனையை எண்ணி பார்க்கக்கூடியவராக விளங்குகிறார். இந்த படத்தின் தலைப்பே போற்றுதலுக்குரியது, ஞான செருக்கு. அதை மொழிபெயர்க்க வேண்டுமானால் அறிவு திமிர் என்று சொல்லலாம். அறிவு திமிர், தூய தமிழில் ஞான செருக்கு, சாதாரண தமிழில் அறிவு திமிர். தலைமுறை இடைவெளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜெனரேஷன் கேப். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே உள்ள சிக்கல்கள், தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் தலைமுறை இடைவெளி இருக்கிறது, தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அப்படித்தான் திரையுலகிலும் தலைமுறை இடைவெளி உண்டு. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய வயதுக்கும், இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்ன இடைவெளியோ அந்த இடைவெளிதான் தலைமுறை இடைவெளி. இதைத்தான் மிக நுட்பமாக தன்னுடைய கதையின் களமாக அவர் தேர்வு செய்திருக்கிறார். இந்த படத்தில் காதல் இல்லை, டூயட் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, சண்டை காட்சி இல்லை, சொல்லப்போனால் வணிக நோக்கம் இல்லை, கமர்ஷியல் மோட்டிவ் என்பது இல்லை. படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் கதாநாயகனாக நடித்திருக்கிற நம்முடைய ஓவியர் வீரசந்தானம் அவர்கள்தான் கதையின் கருப்பொருள், அனைத்தும் அவர்தான். இந்த முன்னோட்ட காட்சியை நீங்கள் பார்க்கிற போது ஒரு பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது, சிறந்த படைப்பு சுவையற்றது என்கிற அருமையான ஒரு சொல்லாட்சி. சிறந்த படைப்பு சுவையற்றது, இங்குதான் நம்முடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் எத்தகைய சிந்தனை வளம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நிச்சயம் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் யாரும் உணர முடியாததை உணர்ந்திருக்கிறார், யாரும் தொட முடியாததை தொட்டிருக்கிறார், யாரும் விவரிக்க முடியாததை விவரித்திருக்கிறார். அதுவே அவருக்குள்ள ஞான வலிமை. ஓவியர் வீரசந்தானம் அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அவரோடு நான் போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்றவன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஓவியர், அவருடைய ஓவியங்கள் என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் வழங்கி இந்த புத்தகத்தை அலங்கரித்தார். ஆங்கிலத்தில் என்னுடைய புத்தகம் ஒன்று மொழியாக்கம் செய்யப்பெற்று வெளிவந்தது.
அந்த ஆங்கில புத்தகம் முழுவதும் இரண்டு புத்தகங்களிலும் அவருடைய ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. மிகச்சிறந்த ஈழ உணர்வாளர், ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர். மொழி உணர்வும் இன உணர்வும் அவரிடத்தில் அதீதமாக இருந்தது. அந்த உணர்வுள்ள யாராயிருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். திருமாவளவனாக இருந்தாலும், இயக்குனர் கௌதமனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த களத்தில் போராடக்கூடியவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிய போது அதன் தலைவராக இருந்து நான் பணியாற்றிய காலத்தில் என்னை வாய் நிரம்ப திருமா திருமா என்று அழைத்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள். அவரை இந்த கதை கருவுக்கு கதாநாயகனாக தேர்வு செய்தது பாராட்டுதலுக்குரியது. புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் நடிகன் கால ஓட்டத்தில் புதிய இளைய தலைமுறையினரின் சுவைக்கு ஏற்ப, அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு படைப்பை தர முடியாத நிலை ஏற்படும். இது இயல்பு. மகனுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப தந்தையால் செயல்பட முடியாது. மாணவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஆசிரியனால் நடந்து கொள்ள முடியாது. இன்றைய இளம் தலைமுறையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு மூத்த முதுபெரும் தலைவன் செயல்பட முடியாது. இது தலைமுறை இடைவெளி. இன்றைக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் அலைபேசியை கையில் பிடித்தவாறு பிறக்கிறது. உலகம் அவர்களின் உள்ளங்கைக்கு வந்துவிட்டது. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த நம்மை போன்றவர்களால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிந்திக்க முடியாது. தெரியும், புரியும், ஆனால் இணங்க முடியாது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதற்கேற்ப அவர்களுக்கு இணங்கி செயல்பட முடியாது. இது வந்து ஒரு உளவியல் சிக்கல். இதுதான் தலைமுறை இடைவெளி என்பது. அரசியலில் தலைவர்கள் தோற்று போவார்கள், திரையுலகில் இயக்குநர்கள் தோற்று போவார்கள், அல்லது நடிகர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தோற்று போவார்கள். இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு 20-25 ஆண்டுகள். திடுமென ஏ.ஆர். ரகுமான் வந்தார், உலகம் ரகுமானை தூக்கிக் கொண்டது. இசைஞானி இளையராஜா எங்கோ இருக்கிறார், என்ன ஆனது? இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா? அது அவருக்கு தெரியாதா? அது அவரால் முடியாதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும். ஆனால் அதற்கு விடை சொல்ல முடியாது. எஸ்.பி. முத்துராமன் என்று சொன்னால் 50 வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது 60 வயதுக்கு மூத்தவர்களை கேட்டால் சொல்வார்கள், டேங்கப்பா, எஸ்.பி. முத்துராமன் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் 100 நாட்களுக்கு மேல் ஓடின. இன்றைக்கு டப்பாங்குத்து படங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேல் ஓடும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த படத்தை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் வழங்க முடியாதா? இந்த படத்தில் உள்ள காட்சிகளை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் இயக்க முடியாதா? விடை சொல்ல முடியாது. இதுதான் தலைமுறை இடைவெளி. இப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தின் கதாநாயகன் வீரநெடியோன் வைத்து யார் படம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே தொடர்ந்து 3 படம் தோல்வியாகிவிட்டது. 4வது படமும் நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள், முடியாது, உங்களால் எங்கள் கம்பெனி நட்டமடைய நாங்கள் விரும்பவில்லை, உங்கள் படத்தை எடுக்க முடியாது என்று மறுதளிக்கிறார்கள். அதற்கு காரணம், உங்கள் படத்தை இந்த தலைமுறை ரசிக்கவில்லை, அல்லது இந்த தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப உங்களால் படம் கொடுக்க முடியவில்லை, எனவே நாங்கள் உங்களுக்காக நட்டத்தை ஏற்க முடியாது. இதுதான் படத்தில் சிக்கல். இவருக்கு அந்த இடத்தில் தான் ஞான செருக்கு வருகிறது. நீ என்ன படம் எடுக்கிறது? நான் இந்த தேதியில குறிப்பிட்ட தேதியில படப்பிடிப்பு தொடங்குவோம், படத்தை எடுப்ப, படத்தை நான் முடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து
பல நெருக்கடிகளை சந்தித்து அதே போல அவர் சாதித்தும் முடிக்கிறார். அதுதான் படம். அப்ப பிறகு படம் வந்து அந்த படத்துக்கு பெயர் கா என்று சூட்டியிருக்கிறார். ஒரே எழுத்து, அதுல என்ன அவர் சூட்சிமம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. படத்தின் பெயர் கா. அந்த படத்தை நெடியோன் வெற்றிகரமாக ஓட வைக்கிறார், சாதித்து விடுகிறார். எந்த அளவுக்கு அது கமர்ஷியலாக போனது என்றால் பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் வீர நெடியோன் நடித்த படம், வீர நெடியோனால் இளம் தலைமுறைக்கு ஏற்ற ஒரு படத்தை தர முடியாது என்று ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் புறக்கணித்து விட்ட நிலையில் பிடிவாதமாக நின்று அந்த படத்தை அவர் எடுக்கிறார், முடிக்கிறார், சாதிக்கிறார். அதற்கு இடையில மதவாதிகள் வந்து படத்தினுடைய கதையை தெரிந்து கொண்டு சண்டை போடுகிறார்கள், பிறகு பிளாக்மெயில் செய்கிறார்கள், அதையும் எதிர்கொள்கிறார், ரத்தம் சிந்துகிறார். இப்படி கரண்ட் அஃபேர்ஸ், இப்ப சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் நம்முடைய தரணி ராஜேந்திரன் இணைத்திருக்கிறார். இப்போது படைப்பாளிகளை எப்படி, திரைக்கலைஞர்களை எப்படி, அரசியல் களத்தில் நிற்பவர்கள் அல்லது சாதி மதவெறி பிடித்தவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் அதில் இணைத்திருக்கிறார். அதையும் அவர் அதில் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் தலைமுறை இடைவெளி சந்திக்கக்கூடிய சிக்கலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பாரதி ராஜா அவருடைய கொட்டேஷன். நான் படத்தை முடிச்ச உடனே பார்த்த உடனே சொன்னேன், ஒரு கமெண்ட் சொன்னேன், இதுல நிறைய இடங்கள்ல ஸ்லோ மோஷன் வருது, அதனால அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலிங் உருவாக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னேன். அது ஒண்ணுதான் நான் சொன்ன நெகட்டிவான கமெண்ட். நிறைய இடங்கள்ல அடிக்கடி ஸ்லோ மோஷன் வருது, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கான நெடி அதுல தெரியுது அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்டேன், இதை வந்து பாரதி ராஜா பார்த்துருப்பாரா அப்படின்னு கேட்டேன். ஆ, பார்த்துட்டு சொன்னாரு, பாராட்டினாரு, நான் எடுக்க வேண்டிய படத்தை நீ எடுத்திருக்கிறப்பான்னு சொன்னாரு அப்படின்னு. இதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதாவது தரணி ராஜேந்திரன் என்கிற 30 வயது இளைஞர் பாரதி ராஜா அல்லது எஸ்பி முத்துராமன் என்கிற முதுபெரும் இயக்குநருடைய சிந்தனைக்கு மாறி அவர்கள் நிலையிலிருந்து சிந்தித்து இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதில் நான் சொன்ன அந்த பொன்மொழி என்பது முக்கியமானது, சிறந்த படைப்பு சுவையற்றது. ஆக சிறந்த படைப்பு சுவையற்றது. வெற்றி தோல்வி என்பது உண்மையான ஒரு படைப்பாளிக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது ரெண்டே வரி தான் அந்த படத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. வெற்றி தோல்வி என்பது மிகச்சிறந்த படைப்பாளிக்கு ஒரு பொருட்டே அல்ல, அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் முக்கியமானது, வெற்றியா தோல்வியா என்பதல்ல. சிறந்த படைப்பு சுவையற்றதுன்னா என்ன பொருள்? இது நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்வீட்டா இருக்குன்னு கூட ஒரு விமர்சனம் வந்தா அதுக்கு சிறந்த படைப்பு அல்ல. கசக்குது என்று சொன்னால் மோசம்னு அர்த்தம். கசப்பும் இல்லை இனிப்பும் இல்லை என்றால் அதுதான் கலை, அதுதான் சிறந்த படைப்பு. அதை எப்படி ஒருத்தரால் உணர முடியும்? அது நல்ல படைப்பாளிகளால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும், நல்ல கலைஞர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் அது மக்களிடம் போய் சேராது. இது என்ன ஒண்ணுமே இல்லையா, எப்படி இந்த படம் ஓடுதுன்னு நம்ம கேட்போம். இது இந்த படத்துல என்ன இருக்கு, இதுல எப்படி ஓடுது அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப முத முதல்ல வந்து ரஜினிகாந்தைய காட்டு நேரத்துல ஆள் இது வந்து இவரு கலராகவும் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி பலபலன்னு இல்லை, ஆனா இவர் படம் எப்படி ஓடுதுன்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. திரைப்படம்னா வந்து மினுமினுப்பான ஒரு தோல் இருக்கணும், ஆள் கதாநாயகனா இருந்தாலும் கதாநாயகியா இருந்தாலும் அப்பதான் படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உடைத்தெறியப்பட்டது. ரஜினிகாந்த் வந்தபோது, விஜயகாந்த் வந்தபோது, அவர்களெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து போகக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்கினார்கள் இயக்குநர்கள். ஒரு ஷெட்டுக்குள்ள படம் போட்டுக்கிட்டு இருந்து பிரம்மாண்டமான செட்டுகள் அமைத்து பெரிய பெரிய ஸ்டுடியோக்குள்ள படம் எடுத்துக்க அந்த நிலையை மாற்றி நேரடியாக கிராமங்களுக்குள்ள புகுந்து மக்களோட நின்று மக்களோட படத்தை எடுத்து இப்ப இந்த படத்துல வந்து நீங்க எந்த சுவையை சொல்ல முடியும்? இப்போ எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது, எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது, எது இயல்பானதோ அதுதான் சுவையற்றது.
எது மக்களோடு தொடர்புடையதோ அதுதான் சுவையற்றது. இப்ப இந்த படத்துல அவர் சொல்ல விரும்புவது, வயது பார்க்காதீங்க, முதுமையை பார்க்காதீர்கள், வெறும் வணிக நோக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இந்த படத்தின் மூலம் பலருக்கு அவர் அறிவுரை சொல்லுவதைப் போல இது அமைந்திருக்கிறது. உள்ளபடியே பேசினால் நிறைய பேச முடியும். தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிகுந்த முதிர்ச்சியடைந்த பார்வையை கொண்டிருக்கிறார். வெல் மெச்சூர்ட் அப்ரோச், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறார். அதுதான் படத்தின் தலைப்பு சொல்லுகிறது. படத்தின் தலைப்பில் அவர் வைத்திருக்கிற கருப்பொருள் சொல்லுகிறது. அவருக்கு ஈடாக இணையாக நின்று அவருக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இந்த படத்தை மிகச்சிறந்த ஒரு நடிகனைப் போல இந்த படத்திலேயே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நடிப்பு என்பதை விட அதுதான் இயல்பானது, அது நடிப்பல்ல. நடிப்புன்னா வலிந்து இப்படிதான் வசனம் பேசணும், இப்படிதான் வந்து கைகால்களை உடல் மொழி அசைக்கணும் அப்படின்னா தான் அது வலிந்து செய்யக்கூடியது. இது கதையோடு பொருந்தி போவதனால் இயல்பாக அவர் நடப்பதே நடிப்பாக இருக்கிறது, அவர் பார்ப்பதே நடிப்பாக இருக்கிறது, அவர் கைகால்களை அசைப்பதே ஒரு நடிப்பாக இருக்கிறது. அந்த உடல் மொழியும் இந்த கதையினுடைய கருவும் பொருந்தி போகிறது. எனவே மிக அருமையான ஒரு கதையை தேர்வு செய்திருக்கிறார், அல்லது கருப்பொருளை தேர்வு செய்திருக்கிறார். கான்செப்ட் யாரும் எண்ணி பார்க்காத, இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார். இந்த இடத்தில் அதைத்தான் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார். எப்போது வெற்றி என்றால், எல்லோரும் போவதைப் போல நீரோடுகிற போக்கிலே ஓடிக்கொண்டு இருக்காமல் அதிலிருந்து மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று சிந்தனை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்கிற சிந்தனை. அதில் தமிழ் உணர்வு, இன உணர்வு, அதிலே மதம் சாதி போன்றவற்றுக்கு எதிரான ஒரு பார்வை, ஒட்டுமொத்தத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனை, அதுதான் இந்த இயக்குநரின் ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதை இந்த படத்தின் மூலம் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, தரணி ராஜேந்திரனின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞானச்சிறுக்கு படத்தை இசைத்ததை திரும்ப அவர்கள் வெளியிட ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்.